நடிகர் விஜய் தனது அப்பா சந்திரசேகர் மற்றும் அம்மா சோபனாவை விலக்கி வைத்துள்ளது முற்றிலும் தவறு என கங்கை அமரன் சினிமா மேடையில் பேசியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக திகழும் தளபதி விஜய்க்கும் அவரது தந்தைக்கும் நீண்ட காலமாகவே பிரச்சனை நடைபெற்று வருவது அனைவரும் அறிந்த விஷயமே. எஸ் ஏ சந்திரசேகர் பல மேடைகளில் விஜய் பற்றிய விஷயங்களை வெளிப்படையாக பேச அது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. விஜய் மக்கள் இயக்கத்தை அரசியல் இயக்கமாக மாற்ற நடிகர் விஜயின் அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் எடுத்த முயற்சிகளுக்கு நடிகர் விஜய் முட்டுக்கட்டை போட்டதுதான் இவர்களின் பிரச்சனைக்கே காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் விஜய் மக்கள் இயக்கத்தை தன்னெழுச்சி இயக்கமாக மாற்றவே விஜய் விரும்பியது சமீப காலமாக அந்த இயக்க உறுப்பினர்கள் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று வருவது சான்றாக அமைந்துள்ளது. விஜய் மற்றும் அவரது தந்தை உடனான இந்த பிரச்சனையை சினிமா மேடையில் வெளிப்படையாக இயக்குனர் கங்கை அமரன் பேசியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் நடந்த முகமரியான் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய கங்கை அமரன், அம்மா அப்பாவின் முக்கியத்துவத்தை இந்த படம் எடுத்து பேசியிருப்பதே, நான் எங்க அண்ணன் இளையராஜா மற்றும் இயக்குனர் பாரதி ராஜாலாம் முன்னுக்கு வந்ததே அம்மா அப்பா ஆசீர்வாதத்தில் தான் என்றார். சமீபத்தில் நடிகர் விஜய் தனது அம்மா மற்றும் அப்பாவை விலக்கி வைத்துள்ளார் என்பதை கேள்விப்பட்ட உடனே ரொம்பவே டென்ஷன் ஆகிவிட்டதாக கூறினார். எஸ் ஏ சந்திரசேகர் விஜயை எப்படி வளர்த்து ஆளாக்கினார் என்பதை பக்கத்திலிருந்து பார்த்தவங்க நானெல்லாம் அறிவுரை சொல்லாமல் வேற யாரு சொல்வார், இதனால் பிரச்சனை வரும் என்றெல்லாம் நான் பயப்படவே மாட்டேன் என்று தைரியமாக பேசினார். எத்தனை பிளாப்புகளை சந்தித்து வந்த நிலையில் தனது மகனை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என அவங்க அப்பா எஸ்எஸ்சி எந்த அளவுக்கு போராடினார் தெரியுமா? ரஜினியுடன் நடிக்க வைக்கலாமா, கமலுடன் நடிக்க வைக்கலாமா, விஜயகாந்துடன் நடிக்க வைக்கலாமா என போராடியவர். அவரையெல்லாம் இப்படி கைவிடுவது முறையே அல்ல என்று கங்கை அமரன் பேசினார். அம்மா அப்பாவை ஒருத்தன் விலக்கி வைத்துவிட்டு வாழணும்னு நினைச்சா அவனெல்லாம் நிம்மதியாவே வாழ முடியாது என கடுமையாக விஜயை விமர்சித்தார். விஜய் ரசிகர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உங்க நடிகருக்கு அறிவுரை சொல்லுங்க, நீங்க அம்மா அப்பாவுடன் சேர்ந்து வாழ்ந்தால்தான் நாங்களும் சேர்ந்து வாழ முடியும் என கூறுங்கள் என எஸ் ஏ சந்திரசேகருக்காக நடிகர் விஜயை மேடையில் வெளுத்து வாங்கியது கோலிவுட்டில் பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. கங்கை அமரனின் இந்த பேச்சை கேட்ட விஜய் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கங்கை அமரனை கண்டபடி கழுவி ஊற்றி வருகின்றனர். அது அப்பா மகன் பிரச்சனை என்றும் அவர்களது குடும்ப விவகாரம் என்றும் அடுத்தவர்கள் தலையிட வேண்டாம் என்றும் திட்டி தீர்த்து வருகின்றனர். விஜய் வந்து அவங்க அம்மா அப்பாவை அப்படின்ற மாதிரி தள்ளுடனே எனக்கு ரொம்ப, ஏன்னா பக்கத்துல தான் அவங்க வீடு இருந்தது. நாங்கள்லாம் அவங்க நாடகத்துக்கு வாசிச்சவங்க, யார் சந்திரசேகர் நாடகத்துக்கு வாசிச்சவங்க. ஓப்பனா சொல்றேன், இது என்ன பெரிய பயம் ஆளை மறைச்சின்னு சொல்றது, நடந்தது நடந்ததுதான். ஓப்பனா தெரிஞ்சு போச்சுன்னா தெரிஞ்சு போச்சுன்னா நம்மளுடைய விமர்சனங்களை சொல்லி ஆக வேண்டும். நாங்கள் பெரியவங்க சொல்லித்தான் ஆவோம், அண்ணன் சரி நானும் சரி. நாங்கள் சொல்லாம வேற யார் சொல்றது? இருக்கு சந்திரசேகர் நாடகங்களுக்கு நாங்கள் வாழ்ச்சிட்டு இருக்கோம். அவங்க அப்பா வந்து எஸ் எஸ் நீலகண்டன் சொல்லிட்டு அவர் வந்து அவங்க நாடகத்தை வந்து சினிமா மாதிரி இழங்க வீரப்பன் அண்ணெல்லாம் வந்திருக்காங்க, சினிமா போஸ்டர் மாதிரி இருக்கும், அந்த போஸ்டரை அடிச்சு விட்டு வர அந்த மாதிரி நாடகம் நடந்துட்டு இருக்கு. விஜய் பிறந்திருக்கான். விஜய் பிறந்த போது அவங்க அம்மா வந்து எங்க குரூப்ல பாடிட்டு இருக்கிறாங்க, எங்க குரூப்ல மியூசிக் பார்ட்டியில பாடிட்டு இருக்கிறாங்க. பள்ளிக்கு போறோம் கச்சேரிக்கு கோயிலுக்கு, அப்ப அவங்க குழந்தை தூக்கிட்டு வராங்க, நாங்கெல்லாம் கொஞ்சிட்டு போறோம். விஜய் பிறந்த போது கொஞ்சிட்டு போறோம், சந்திரசேகரம் வந்த சோபாவும் வந்துருக்காங்க, எல்லாம் போயிட்டு இருக்கோம். எப்படி வளர்த்தாங்கன்னு பக்கத்துல இருந்து பார்த்ததுனால இந்த நியூஸ் கேட்டது எனக்கு வந்த எரிச்சல் அவ்வளவு தாங்க முடியல, அவ்வளவு தாங்க முடியல. அம்மா அப்பாவை விலக்கி வைக்கிறாங்க, அவங்க பேச்சு யாரும் கேட்கறீங்க கிடையாது. அன்னைக்கு மறுநாளே நான் பிரஸ்ல எல்லாம் சொன்னேன், அந்த மாதிரி உன்னை ஃபாலோ பண்றதுக்கு பல பேர் இருக்கான், எல்லா பேரும் தள்ளி வைக்கணும்னு சொல்லு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என்ன என்ன எது அவங்கள விட என்ன இருக்கு? அவங்க பெத்து வளர்த்தது எத்தனை ஃபெயிலியர் கொடுத்து அவர் வந்து ஹீரோவாக்கி 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 பார்த்து அது போச்சுன்னா போடா வேடா இது வேடா இது ரஜினியோட நடி இல்லை கமலோட நடி இல்லை விஜயகாந்தோட நடின்னு சொல்லி அந்த பில்டப் கொடுத்தது யாரு? வாழ்க்கையை கொடுத்தது யாரு? அம்மனப்புறம் தான். அவங்கள மறந்துட்டு அவங்கள விலக்கி வச்சுட்டு வாழ்றது வாழ்க்கையாக இருக்காது, நிம்மதியாக ஒரு மனசுக்குள்ள போட்டோம். இது என்னன்னு என்ன 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 பண்ண முடியும், என்ன பண்ண முடியும்? அதனால விஜய் ரசிகர்கள்லாம் அவங்களுக்கு சொல்லுங்க, தயவுசெய்து அம்மா அப்பாவோட சேர்ந்துடுங்க. விஜய் ரசிகர்களுக்கு வேண்டுகோள்.